ஹலோ கிட்ஸ், நம்ம இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் டூ பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் டூல இந்த சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த ஒரே ஒரு பார்ட் வந்து ரொம்ப பெருசுன்றனால நான் வந்து அந்தந்த டைட்டில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போடுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள சின்ன சின்ன டாபிக்ஸை தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ லெட்டஸ் நோ அப்படின்ற டாபிக் போகலாம். இது வந்து எத்தனாவது பேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 55. ஓகே, இப்போ இதுல பார்த்தோம்னா லெட் அஸ் நோனா தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். வள்ளி அண்ட் சிட்டு ஆர் லுக்கிங் அட் சம் பிக்சர்ஸ். வள்ளின்றது இந்த பொண்ணு, சிட்டுன்றது இந்த ஆட்டுக்குட்டி. இது இவளோட பெட்டு, அது நமக்கு தெரியும் இல்லையா? அவங்க ரெண்டு பேரும் லுக்கிங் அட் சம் பிக்சர்ஸ். லுக்கிங்னா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எதை பார்த்துட்டு இருக்காங்க? சம் பிக்சர்ஸ், சில படங்களை பார்த்துட்டு இருக்காங்களாம். என்ன படங்கள்னு நம்மளும் பார்க்கலாம். தட் இஸ் நிலா. இப்போ இவ கிட்ட இருந்து, அதாவது வள்ளி கிட்ட இருந்து இந்த பிக்சர், அதாவது இந்த பிக்சர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அவ வந்து என்ன சொல்றா? தட்னு என்னது? அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறத வந்து தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? சப்போஸ் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னா திஸ் அப்படின்னு சொல்லணும். தட் இஸ் நிலா, அது நிலா. ஷீ இஸ் மை சிஸ்டர், அவள் என்னுடைய தங்கை இல்லை அக்கா, அந்த மாதிரி வரும். சிஸ்டர்னா பொதுவாக அக்கா இல்லை தங்கை. எங்கர் சிஸ்டர்னா தங்கை, எல்டர் சிஸ்டர்னா அக்கா அப்படின்னு வரும். ஆனால் இங்கே பொதுவாக சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டோல இருக்கிற பாப்பா பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு. ஸோ இவளோட தங்கையா தான் இருக்கணும் அது இல்லையா? ஷி இஸ் மை சிஸ்டர். ஷீனா அவள், ஷீனா என்னது? அவள் இஸ் மை, என்னுடைய, என்னுடைய தங்கை. அது நிலா, அவள் என்னுடைய தங்கை அப்படின்னு இந்த வள்ளி பொண்ணு சொல்றான். அடுத்தது இங்க காமிச்சு எதையோ சொல்றான். இங்க இருந்து இந்த போட்டோ தூரத்தில் இருக்கு இல்லையா? அதனால தட் இஸ் ராஜு, அது ராஜு. இந்த பையன் பேரு ராஜு போல. தட் கொஞ்சம் தூரமா இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன சொல்லணும்? தட் அப்படின்னு சொல்லணும். ஹீ இஸ் மை பிரதர். ஹீ அவன், ஹீன என்னது? அவன். ஹீ இஸ் மை பிரதர், என்னுடைய. மைன என்னது? என்னுடைய. பிரதர்னா அண்ணனும் சொல்லலாம், தம்பின்னும் சொல்லலாம். ஓகே, எங்கர் பிரதர்னா தம்பி, எல்டர் பிரதர்னா அண்ணா. அண்ணா இங்க பொதுவா பிரதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவனும் பார்த்தா குட்டி பையன் மாதிரி இருக்கான், தம்பியா தான் இருக்கணும் இல்லையா? அவன் என்னுடைய தம்பி அப்படின்னு வள்ளி சொல்றான். அடுத்தது பார்த்தோம்னா தட் இஸ் ஏ பெல்ட், அது ஒரு பெல்ட். இந்த ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுதான்? சிட்டு, அது என்னுடைய பெல்ட். தட் இஸ் ஏ பெல்ட், அது ஒரு பெல்ட் அப்படின்னு சொல்லுது. இட் இஸ் மை பெல்ட், அது. இட்னா அதுன்னு வரும், இதுன்னு சொல்லுவாங்க. அது என்னுடைய பெல்ட் அப்படின்னு சிட்டு சொல்லுது. அதுக்கு வந்து வள்ளி என்ன சொல்றா? எஸ், எஸ்னா ஆமாம், அது உன்னுடைய பெல்ட். இட்னா அது, யுவர்னா உன்னுடைய பெல்ட் அப்படின்னு சொல்றான். வாட் டூ யூ சே ஃபார் டூ கேர்ள்ஸ்? இப்போ நம்ம மேல பார்த்த படத்துல ஒரு பொண்ணு இருந்தா அதனால நம்ம ஷீ இஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இதுல ஒரு பையன் இருந்தா அப்ப ஹீ இஸ் நம்ம யூஸ் பண்ணோம். இதுல ஒரே ஒரு பெல்ட் இருந்துச்சு அதனால இட் இஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, இப்ப சப்போஸ் ரெண்டு கேர்ள்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி கேக்குது. When we see more than one, அதாவது ஒருத்தருக்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னும் போது we say they are girls, அவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். They are girls அப்படின்னு, தேனா அவர்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போனோம்னா லெட் அஸ் ப்ராக்டிஸ். வாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரீட் அலவுட். ரீட் அலவுட்னா சத்தமா சொல்லணுமா, படிக்கணுமா? இப்போ இவரு நிக்கிறாரு, அது மாதிரி ஒரு குட்டி பையன் நிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து வயசுல பெரியவங்க, நம்ம அவர்னு சொல்லுவோம். இந்த குட்டி பையனா அவன்னு சொல்லலாம். ஆனா ரெண்டுத்துக்குமே பொதுவா நம்ம ஹீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஹீனா அவர்னும் வரும்,
அவனும் வரும். ஓகே, ஹீனா என்னது அவர் அவன் அப்படின்னு வரும். இப்போ ஷி, ஷீனும் போது குட்டி பாப்பாக்கும் அதே தான், பெரிய உங்களுக்கும் அதே தான். ஸோ ஷீனா அவள்னு சொல்லலாம். அவள் இப்ப இது பார்த்தோம்னா இட், இட்னா அது. நம்ம வந்து பொதுவா உயிரினங்களை வந்து அதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி உயிர் இல்லாத பொருட்களையும் அதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதெல்லாம் வந்து நம்ம அதுன்னு சொல்லுவோம். அந்த நாய்க்குட்டி பாரு, அதோ நாய்க்குட்டி போது பாரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கும் நம்ம அனிமல்ஸ்க்கு இட்டுன்னு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி பொருட்கள் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம இட்டுன்னு யூஸ் பண்ணலாம். இட்னா அது. ஃபில் இட் இன் த பிளாங்க்ஸ் வித் ஹீ ஷீ இட். ஹீனா என்னது அவன் அவள், ஷீனா அவள், இட்டுனா அது. இப்போ இங்க வந்து ஒரு பொண்ணு ஆப்பிள் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அப்ப என்னன்னா ஷீ எஸ்ஹெச் ஷீ லைக்ஸ் ஆப்பிள். அவளுக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும், அவளை அவள் வந்து ஆப்பிள ரொம்ப விரும்புவா அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஷி எஸ்ஹெச்இ. இப்ப இது வந்து என்னது ஒரு பெட்டி, பெட்டின் போது ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இட்டு யூஸ் பண்ணோம். இட் இஸ் அ பாக்ஸ், அது ஒரு பெட்டி. இப்போ இது என்னது ட்ரீ, இதை வந்து டால் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரீக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இட் யூஸ் பண்ணோம். இட் இஸ் அ டால் ட்ரீ. அது இந்த பையன் ஒரு பால் வச்சிருக்கிறான், அவன்கிட்ட ஒரு பால் இருக்குது இல்லையா. அப்போ அவன் அப்படின்னு வரும்போது என்ன நம்ம யூஸ் பண்ணோம்னு சொல்லியிருக்கோம், ஹி ஹெச்இ ஹி. அடுத்தது இவங்க வந்து ஒரு டீச்சர். ஓகே, அப்போ ஷி இஸ் அ டீச்சர். ஓகே, இவர்கிட்ட இருந்து ஒரு டாக் இருக்குது. அப்ப டாஸ் ஹாஸ் அ டாக், ஹாஸ்னா இருக்கிறது, ஏ டாக்னா ஒரு நாய் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர்னு வரும்போது நம்ம ஹீனு யூஸ் பண்ணோம் இல்லையா. ஹி ஹாஸ் அ டாக், அவர்கிட்ட ஒரு நாய் இருக்கு. ஸ்பெல் செக், ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். கீழே வந்து விடுபட்ட எழுத்துக்களை நம்மள எழுத சொல்றாங்க. இது என்னது ஸ்டிக் இல்லையா, எஸ் டேஷ் ஐ டேஷ் கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும், எஸ் ஸ்ட் எஸ் டி ஐ சி இக் இல்லையா. அடுத்தது பாக்ஸ், பு ஆ எக்ஸ் பாக்ஸ். அடுத்தது இது என்னது ட்ரம்ஸ், நிறைய ட்ரம், நிறைய ட்ரம் இருக்கனால அதை ட்ரம்ஸ்ன்னு சொல்லணும். டி டிஆர் யு drums. okay, அடுத்தது பார்த்தோம்னா let us do. வாங்க நம்ம செய்யலாம், என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த வேர்ட் வால நம்ம படிச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, லைவ் எல்ஐ விஇ லைவ் லாஸ்ட் எல்ஏஎஸ்டி எஸ்டி லாஸ்ட் லாஸ்ட். லைவ்னா என்ன, வாழ்றது. லாஸ்ட்னா கடைசி. கலர் கலர் சிஓ சிஓ எல்ஓ எல்ஓ யூஆர் யூஆர். கலர்னா வண்ணம் வண்ணம். ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எஃப்ஆர்ஐ எஃப்ஆர்ஐ இஎன்டி இஎன்டி. ஃப்ரெண்ட்னா நண்பன் நண்பன். ஈட் ஈட் இஏ இஏ டி டி ஈட் ஈட். ஈட்னா என்னது, சாப்பிடுறது சாப்பிடுறது. வாண்ட் வாண்ட் டபிள்யூ ஏ டபிள்யூ ஏ என் டி என் டி. வாண்ட் வாண்ட் வாண்ட்னா தேவை தேவை. இயர் இயர் ஒய்இ ஒய்இ ஏ ஆர் ஏ ஆர். இயர் இயர் இயர்னா ஆண்டு ஆண்டு. வருஷம் சொல்லுவோம் இல்லையா அதான். ஓகே இயர். காட் காட் GOT GOT. காட்னா கிடைச்சது. GOT. ப்ளே ப்ளே PL
P-L-A-Y A-Y Play 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 na yun de Valiyattu Valiyattu Both Both B-O B-O T-H T-H Both 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 na irandum Irandum இப்போ அடுத்தது பார்க்கலாம் ரீட் அலவுட் அது சத்தமா படிக்க சொல்றாங்க அலவுட்னா சத்தமா அண்ட் மற்றும் சர்க்கிள் தி வேர்ட்ஸ் யூ see இன் தி வேர்ட் வால் இங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்ஸ்ல மேல வேர்ட் வால்ல கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இருக்குதா அந்த வார்த்தைகள் இதுல வரும்போது அத சர்க்கிள் பண்ண சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க ரீட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் க்ரோஸ் லிவ் ஆன் ட்ரீஸ் லிவ் ரெண்டாவது லிவ் ரெண்டாவது லிவ் அது லைவ்னு சொல்வாங்க லிவ் அது வந்து வாழ் வாழ்றது வாழ்றது க்ரோஸ் லிவ் ஆன் தி ட்ரீஸ்னா காகங்கள் வந்து மரத்துல வாழும் மரத்தின் மேல் வாழும் மரத்தின் மேல் வாழும் வாட் கலர் டு யூ லைக் வாட் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படினு கேக்குறாங்க இதுல எந்த வார்த்தை வந்து வேர்ட் வால்ல வருது ரெண்டாவது கலர் வெரி குட் ரெண்டாவது கலர் அடுத்து ஐ ஈட் வித் மை ஃப்ரெண்ட் நான் என்னோட ஃப்ரெண்டோட சாப்பிடுவேன் என் ஃப்ரெண்டுடன் நான் சாப்பிடுவேன் அப்படினு சொல்ல ரெண்டு வருது இது வந்து ரெண்டாவது ரெண்டாவதுனா அது என்னதுன்னு சொல்லணும் ஈட் ஈட் வெரி குட் இது வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சூப்பர் இப்போ அடுத்து வந்து வி வான்ட் டு ரன் இதுல வந்து எந்த வார்த்தை வருது வி வான்ட் வி வான்ட் வாண்ட்ன்ற வார்த்தை மேல வருது இல்லையா இங்க இருக்கு பாருங்க அடுத்து this year I will win இதுல என்ன வார்த்தை வருது this year I will win இந்த வருஷம் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் year 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 இயர்னா வருஷம் வருஷம் I got a pen as a gift எனக்கு வந்து ஒரு பென் gift-ஆ கிடைச்சது அப்படினு சொல்றாங்க god 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 இல்ல got got We both play with our friends. Both. Both. அப்புறம் இன்னொன்னு play. Play. Very good. அப்புறம் friend. Friend. சோ இதெல்லாம் மேல கொடுத்திருக்காங்க. இப்போ இதல பார்த்தோம்னா color the words in yellow. இங்க மேல கொடுத்திருக்கிற words கீழேயும் கொடுத்திருக்காங்க. அத மட்டும் yellow colorல அடிக்க சொல்றாங்க. அடிப்போமா? இப்போ லீவ் எங்க இருக்கா? இங்க இருக்கு அடுத்து லாஸ்ட் அடுத்து கலர் நீங்க வந்து அழகா பார்த்து அடிங்க ஓகே ஃப்ரெண்ட் ஈட் வாண்ட் இயர் காட் கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் காட் கெட்னா கிடைக்கும் காட்னா கிடைச்சது கிடைத்து விட்டது அப்படினு சொல்றது அடுத்து ப்ளே அடுத்து போத் போத்னா இரண்டுமே அப்படினு அர்த்தம் ஓகே இப்போ அடுத்து பார்த்தோம்னா இப்போ இது சர்க்கிள் டைம்னா இது ப்ளே டைம் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல வந்து டிஸ்ப்ளே நம்பர் கார்ட்ஸ் फ्रॉम 2 டு 10 அதாவது 2 நம்பர் 2 ல இருந்து 10 வரையிலும் வேர்ட்ஸ்ல சொல்லி கொடுக்க சொல்றாங்க TWO2 THRDE3 அந்த மாதிரி 10 வரையிலும் சொல்லி கொடுக்க சொல்றாங்க அது சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்றாங்க சில்ட்ரன்ஸ் வந்து ரிபீட் பண்ண சொல்றாங்க அதுக்கு அப்புறமே இப்போ ஆஸ்க் சில்ட்ரன் டு கிவ் யூ 2 பென்சில்ஸ் குழந்தைகள வந்து ரெண்டு பென்சில் அவங்க டீச்சர் கிட்ட கொடுக்க சொல்றாங்க டீச்சர் கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லணுமா தீஸ் ஆர் பென்சில்ஸ் இவைகள் எல்லாம் பென்சில்ஸ் we have 2 pencil எங்ககிட்ட 2 pencil இருக்குது these are pencils அப்படினு சொல்லணுமா we have 2 pencils அப்படினு சொல்லணுமா practice with more objects and more numbers இதே மாதிரி 3 4 5 அந்த மாதிரி 10 வரலாம் practice பண்ண சொல்றாங்க அடுத்து now hold 3 pens and ask how many pens are there 3 pens வந்து டீச்சர் வந்து கையில வச்சிட்டு இங்க எத்தனை பென்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கணுமா ஹவு மெனி பென்ஸ் ஆர் தேர் அங்க எத்தனை பென் இருக்கு அப்படின்னு கேட்கணுமா அப்போ அவங்க வந்து ஆன்சர் சொல்லுவாங்க எப்படி ஆன்சர் சொல்லணும்னா தேர் ஆர் அங்க வந்து தேர் ஆர் 3 பென்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லணுமா ஓகே டிவைட் த கிளாஸ் இன்டு குரூப் ஏ அண்ட் பி ரெண்டு குரூப்பா பிரிக்க சொல்றாங்க ஏ அண்ட் பி இதுல வந்து
ஒரு டீம் வந்து க்வெஸ்சன் கேட்கணுமா, ஹவு மெனி பென் ஆர் தேர், ஹவு மெனி பென்ஸ் ஆர் தேர் அப்படின்னு ஒரு குரூப் கேட்கணுமா, இன்னொரு குரூப் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லணுமா. தேர் ஆர் டூ பென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணுமா, இல்லை த்ரீ பென்ஸ், எத்தனை பென்ஸ் வச்சு விளையாடுறீங்களோ அத்தனை பென்ஸ் மாதிரி சொல்ல சொல்கிறாங்க. லெட்டர்ஸ் ப்ராக்டிஸ், வாங்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து டூலேருந்து டென்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பர்சன்ஸ் இல்லைன்னா ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆர்ன்றது யூஸ் பண்ணோம். சிங்குலரில் வரும்போது தேர் ஈஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து ரெண்டு ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட பொருட்களோ இல்லை மனிதர்களோ இருக்கிறனால நம்ம ஆர் யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தேர் ஆர் டூ பென்சில்ஸ், தேர் ஆர் டூ பென்சில்ஸ், அங்கே ரெண்டு பென்சில் இருக்குது. There are three drums, அங்கே மூணு drums இருக்குது. There are four boys, அங்கே மூணு பசங்க இருக்காங்க. There are five books, அங்கே ஐந்து புத்தகங்கள் இருக்கிறது. There are six pens, அங்கே ஐந்து பேனா இருக்கிறது. இங்கே there are ten dogs, இங்கே எத்தனை நாய்கள் இருக்குது, ten dogs இருக்குதான். There are, இப்போ கம்ப்ளீட் தி சென்டென்சஸ், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. தேர் டேஷ் ஃபோர் பென்ஸ் இன் மை பேக், அங்கே வந்து எத்தனை இருக்கு, நாலு இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், ஆர் யூஸ் பண்ணோம். தேர் ஆர் ஃபோர் பென்ஸ் இன் மை பேக், அவனோட பைக்குள்ள நாலு பேனா இருக்குதான். அடுத்தது இதில் அதே மாதிரி தான் நம்ம தேர் போட்டுக்கலாம். ஃபோர் லைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அழகாக எழுதிக்கோங்க. ஓகே, தேர் ஆர், ஏன்னா டூ பென்சில்ஸ் இருக்குது இல்லையா, ஆர் வந்து அழகாக போட்டுக்கோங்க. ஓகே, நான் சிங்கமாக போட்டேன். ஏ ஆர் இ, தேர் ஆர் டூ பென்சில்ஸ் இன் மை பேக், அதாவது அவனுடைய பையில் ரெண்டு, என்னுடைய பையில் ரெண்டு பென்சில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்தது இங்கே வந்து டாய்ஸ் எத்தனை இருக்கு, மூணு டாய்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா தேர் டிஹெச் இ ஆர் இ, இங்க வந்து ஆர் போனோம் இல்லையா, தேர் ஆர் த்ரீ, டி ஹெச் ஆர் இ, த்ரீ டாய்ஸ் இன் மை பேக், என்னோட பைக்குள்ள அங்க எத்தனை பொம்மைகள் இருக்குது, மூணு பொம்மைகள் இருக்குது. அடுத்தது இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் புக்ஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும் நம்ம, தேர் ஆர் டி ஹெச் இ ஆர் இ, தேர் இ ஆர் இ ஆர் ஃபைவ் எஃப் ஐ வி இ books, இங்கே வந்து புக்ஸ்க்கு புக்ஸ்னே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன சொல்லணும், இன் ஐ என், இன் மை பேக், என்னோட பைக்குள்ள எத்தனை புக்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம், ஐந்து புத்தகங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.